நீங்கள் ஞானம் அடைவதற்கு முன்பு உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஞானம் அடைந்த பிறகு உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? அதாவது ஞானம் அடைஞ்ச உடனே நம்ம மனநிலை வந்து விசித்திரமாக மாறிடும்னு சொல்லி நமக்கு ஒரு கற்பனை இருக்குது. ஞானத்துக்கு முன்னால் மனநிலை எப்படி இருந்தது, ஞானத்துக்கு பிறகு மனநிலை எப்படி இருக்கும், இதில் ஒரு பெரிய ஒரு கற்பனை வச்சுருக்குறோம். இப்போ உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், என்னை பொறுத்தளவில் ஞானங்கிறது வந்து ஒரு நாங்கள்லாம் தியானங்கள் பண்ணிகிட்ருந்தோம், பல விதமான தியானங்கள் பண்ணோம். இப்போ இந்த தியானங்கள் பண்ணும்போது ஒரு பரவசமான நிலை கிடைக்கும். எல்லாருமே வந்து ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸில் இருக்கிறது தான் உயர்ந்த நிலை. ஞானிகள் வந்து 24 மணி நேரமும் பிளிஸ் கான்சியஸ்னஸில் இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான் எனக்கு இருந்தது. எந்த ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலும் அவங்க ஞானிகள் எப்போயுமே பரவச நிலையில், ஆனந்த பரவச நிலையில் ஆனந்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, துன்பமே இருக்காது, மன நிம்மதி அமைதியாக இருப்பாங்கங்கிற மாதிரி தான் ஒன்று இருந்து அதை எதிர்பார்த்து தான் நாங்களும் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அதே மாதிரி தியானங்கள் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு பரவச நிலையெல்லாம் கிடச்சிது, பிளிஸ் கான்சியஸ்னஸ்லாம் ஏற்பட்டது. சிலது சில நாட்களில் வந்து ஒரு வாரம் அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் இருக்கும், 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், அதிகபட்சம் 1 மாதம் கூட இருக்கும். பிறகு அப்படியே கீழே இறங்கிடும். பிறகு பழையபடி சார்ஜ் பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், என்கிட்ட வந்த பரவச நிலை என்னை விட்டு போகலை. வந்தது வந்தது தானிட்டு என் கூட உட்காந்துட்டு 24 மணி நேரம் பரவச நிலை தான். மாதம் கடந்துட்டு 6 மாதம் தாண்டிட்டு கடைசியில் 1 வருஷமே தாண்டிட்டு பரவச நிலை, வந்த பரவச நிலை அப்படியே இருக்குது. 24 மணி நேரம் அந்த ஆனந்த பரவச நிலை தான். அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சாச்சு, ஓகே ஞானம் அடைந்தாச்சுன்னு சொல்லி நிம்மதியாக இருந்துட்டோம். ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால், உடலோட ஆரோக்கியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் போக ஆரம்பிச்சிட்டு. ஒரு நல்ல நிலை அடைஞ்சால் ஆரோக்கியம் மேம்படலாம் செய்யணும், இது ஏன் டவுனில் போகுது? மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு போய் பார்த்தான்னு சொன்னால், அவங்க உங்களுக்கு எனர்ஜி நிறைய ஸ்டோர் ஆகிருக்குங்கிறாங்க. அது எனர்ஜி அவர் சொல்லணுங்கிறதுல ஸ்டோர் ஆகிருக்குன்னு நமக்கே தெரியுது. சரி, வேறு வழி இல்லை, என்னோட நம்ம உடம்பை காப்பாற்றிடணும், உயிரை காப்பாற்றிடணும்னு சொன்னால் அந்த பரவச நிலையிலேருந்து கீழே இறங்கினா தான் முடியுங்கிற மாதிரி பரவச நிலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. இந்த பரவச நிலை வந்து ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்து எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு வாழை வச்சு வெட்டினாலும் வாழ் தான் உடஞ்சி போக முடியும், நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரி ஒரு பெரிய கவசமாக நமக்கு இருந்தது. பிறகு நம்ம அதிலேருந்து கீழே இறங்கினா தான் பரவாயில்லன்னு சொல்லி வந்த பிறகு கவசத்திலேருந்து வெளியே வந்தாச்சு. பிறகு இப்போ நான் வந்து கவசம் இல்லாத நபராக மாறிட்டேன். இப்போ நிலையில் என்ன சொன்னால், சின்ன குண்டூசி கூட நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுது, ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ ஒரே குழப்பம், என்னடா ஞானம்னு சொல்லி பரவசனில் தான் பெருந்து பெருசுன்னு நினச்சி அதையும் அடைஞ்சாச்சு, அதுலேயும் நிம்மதியாக இருக்க முடியல, உலகத்துலேயும் நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறது, ஞானம்னா என்ன? இப்போ எல்லாருக்கும், எல்லா ஞானிகளுக்கும் வந்த குழப்பம் தான் எனக்கு வந்தது. புத்தர் இதே மாதிரி என்னெல்லாமோ பண்ணி பார்த்து ஒன்றும் முடியாது, எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டார். இப்போ அதே மாதிரி எதுவுமே வேண்டாப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்ட நிலையில் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்போ என்ன மாற்றம் ஏற்பட்டுன்னு சொன்னால், மனசை டிசைன் பண்ணுற வேலையே முடிஞ்சு போச்சு. அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் பொழுது அது ஒரு ஆறாக ஓட ஆரம்பிச்சிட்டது. அப்போ அங்கே என்ன வேணாலும் வரும், ஆனால் தேங்கி நிற்காது, எல்லாமே போயிடும். இப்போ ஞானம் அடைகிறதுக்கும் ஞானம் அடைஞ்ச பிறகுள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு முன்னால் நம்ம எதையோ தேக்கி வச்சு எதையோ ஒன்று முயற்சி பண்ணுறதுக்காக போராடுவோம். இப்போ நமக்கு எந்த முயற்சியுமே இல்லாது, இயற்கையாக விட்டுறோம். எல்லா இயக்கமும் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், பயம் வரும், கோபம் வரும், வருத்தம் வரும், எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பட் எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போட்டுன்னு சொன்னால் அது வந்து ஒரு புனித ஆறாகவே மாறிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஊர்களில் சில ஆற்றுல சாக்கடையெல்லாம் கொண்டு விட்டுருப்பாங்க. அது ரெண்டு ஊர் கழித்து அந்த ஆற்றுல இருந்தால் அபிஷேக தீர்த்தம் எடுப்பாங்க. நல்லா தான் இருக்கும், புனிதமாக தான் இருக்கும், எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால் எல்லா எமோஷன்ஸும் வரும், ஆனால் எதுவுமே அங்கே தங்கு நிற்காத போகும். அதனால் முன்னால் இருந்தது, முன்னால் வந்து ஒரு குளமாக இருந்தது, இப்போ ஆறாக இருக்கிறது, அதனால் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இருக்கும்.